வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான வெங்காய சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சட்னி பிரச்சனையே இருக்காது, கெட்டு போகாது, டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் காரத்துக்கு 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற மாதிரி நல்லா சூடான தண்ணி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா மிளகாய் நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஊறிட்டு அரைக்கும் போது அந்த விதைகள் எல்லாமே நல்லாவே மஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இந்த மிளகாய் ஃபஸ்ட்டு ஊற போட்டுட்டு நம்ம சட்னிக்கு தேவையானது ரெடி பண்ணோம்னா இது ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 10-15 வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். சும்மா வாசனைக்காக தான் சேர்க்கறது. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே கோல்டன் கலரில் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு, கூடவே வெந்தயமும் ஃப்ரை ஆகியிருக்கும். இப்போ இதில் ஒரு 15-20 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அந்த பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக பூண்டை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கலர் மாதிரி வர வேண்டாம், கொஞ்சம் வதங்கி வந்ததுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தில் இந்த பச்சைத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அப்போ நம்ம சட்னி செஞ்சு எடுத்து வச்சோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இன்னுமே நமக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். இப்போ இந்த மாதிரி 3/4 பாகம் வதங்கி வந்துட்ட பிறகு இதில் ஒரு பெரிய கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியில் பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி எடுக்கிறது உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அந்த வரமிளகாயையும் சேர்த்துட்டு இப்போ இந்த புளியோட மிளகாவோட பச்சைத்தன்மை போக வதக்கி விடும்போது நமக்கு மீதமுள்ள அந்த வெங்காயம் 3/4 பாகம் இருந்தது நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த சட்னி நல்லா ஆறி வரட்டும். இப்போ நான் ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சட்னி பண்ணிவிட்டு இன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியில் தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் அதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டும் போகாது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. அது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையுமே நல்லா பொரிஞ்சு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சட்னியை இந்த தாளிப்போடு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட கலந்துக்கலாம். ஸ்டோர் பண்ணுற மாதிரி தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல நிலை நல்லா வதக்கிட்டு எடுத்து வைக்கும்போது கெட்டு போகாது இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நல்ல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.